தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், டிஎன் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை வெளியிட்டிருந்தாங்க. அந்த நோட்டீஸில் இப்போ பார்ஷியல் மாடிஃபிகேஷன், அதாவது குறுஞ்சனம் வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 பணியிடத்தில் டோட்டலாக 47 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிகிரி இன் ஃபிசியோதெரபி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான இந்த பணியிடத்திற்கு 7/11/2024 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருந்தாங்க. இப்போது அந்த நோட்டிஃபிகேஷனில் வெளியிட்டிருந்த லாஸ்ட் டேட்டை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 20/11/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நவம்பர் 20 வரைக்கும் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் சரிங்களா. ஃபீ பே பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட் ப்ராசஸை முடிக்காத கேண்டிடேட் இந்த எக்ஸ்டெண்டட் பீரியடை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் சரிங்களா. டிகிரி முடித்த கேண்டிடேட், ஃபிசியோதெரபிஸில் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம் இது வந்து, தமிழக அரசினுடைய நிரந்தர பணியிடங்கள் சரிங்களா. ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2, இதை பார்த்தோன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய கேண்டிடேட்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, என்ன ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருக்கோம். அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து ஃபிசியோதெரபி டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எக்ஸ்டெண்டட் பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் இருக்காது சரிங்களா. அந்த நோட்டிஃபிகேஷனையும் நம்ம ஒரு தடவை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து ஸ்பீடாக பார்த்துடலாம். ப்ரீவியஸாக எம்ஆர்பி வெளியிட்டிருந்த நோட்டிஃபிகேஷன் இது தான். ஃபிசியோதெரபிஸ்ட் கிரேட் 2 பணியிடத்தில் 47 வேகன்சிஸ் இருக்குது. லெவல் 15 இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 36,200 ரூபாயிலேருந்து 114,800 ரூபாய் வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டில் 46 ஃப்ரெஷ் வேகன்சிஸும் ஒரு பேக்லாக் வேகன்சியும் இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரி கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அதற்கான ஏஜ் குரூப் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் 7 நவம்பர்னு சொல்லியிருந்தாங்க, இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 20 நவம்பர் வரைக்கும் சரிங்களா. இதில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே அந்தந்த கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. டிகிரி இன் ஃபிசியோதெரபி முடித்திருந்தாலே போதுமானது, வேறு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேறு எதுவும் தேவையில்லை சரிங்களா. இதை வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கு 1 மணி நேரம் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து மேக்ஸிமம் 50 மதிப்பெண்ணில் 40% மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் சரிங்களா. அந்த 40% மார்க் எடுத்தால் மட்டும்தான் அவங்களுடைய சிபிடி, அதாவது சப்ஜெக்ட் சிங்கிள் பேப்பர் எக்ஸாம், சப்ஜெக்ட் பேப்பர் வந்து எவால்வேட்டே பண்ணுவாங்க சரிங்களா. சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும், 100 கொஷின் இருக்கும் மேக்ஸிமம். அதில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் வந்து 30 மதிப்பெண் எடுக்கணும், அதர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 35 மதிப்பெண் எடுத்தாலே எலிஜிபிள் மெரிட் லிஸ்ட்டில் வர்றதுக்கு, செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு டாப்பில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து போஸ்டிங், அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரிமைனிங் இதெல்லாம் வரும். ஏன்னா வந்து மினிமம் மார்க் எடுத்திருந்தாலும் அவங்க வந்து டாப்பில் அந்தந்த கேட்டகரி ரிசர்வேஷனில் எந்த பிளேஸில் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சீட்ஸை ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா. இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து 1 பை 1 நம்ம பொறுமையாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.